இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 30-34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை இருவர் இருவராக மக்களிடத்திலே பணி செய்வதற்காக அனுப்பி வைத்திருந்தார். அவர்கள் சென்று நோயாளர்களை குணப்படுத்துகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார்கள், பேய்களை ஓட்டுகிறார்கள். இப்படியாக ஆண்டவருடைய இயேசுடைய பணியை செய்துவிட்டு மீண்டும் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது அங்கு நடந்தவற்றை குறித்தெல்லாம் இயேசுவிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வு எடுங்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அவருடைய அந்த இறையாட்சி பணியை செய்யும்படியாய் அனுப்பி வைக்கிறார். அவர்களும் இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே மிகச் சிறப்பாக அவருடைய பணியை செய்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஏற்கனவே உழைத்து களைத்து இருக்கிறார்கள். ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அவர்களை ஓய்வு எடுக்க சொல்கிறார். எத்தனையோ நபர்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அல்லது நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு உறவில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்காக ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்காக அவர்களுடைய மகிழ்ச்சியை எல்லாம் தியாகம் செய்து பல அவமானங்களையும் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் காயங்களையும் மறைத்து கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இப்படியாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை போல சற்று ஓய்வு எடுங்கள் என்று அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய பரந்துபட்ட மனநிலை இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா? பல நேரங்களிலே குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வீட்டிலே நமக்கு உணவு தயாரிக்கக்கூடிய தாயாக இருக்கலாம், அல்லது மனைவியாக சகோதரியாக இருக்கலாம், இவர்களுக்கு மட்டுமே சமையல் தெரியும், இவர்களே அந்த வேலையை எல்லாம் செய்வார்கள். மற்றவர்கள் மற்ற வேலைகளை செய்வார்கள், குடும்பத்திற்காக பணம் சம்பாதிப்பார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, இந்த சமையல் உணவு தயாரிப்பது என்பது ஒரு நாளிலே 3 வேளை நாம் உணவு உட்கொள்கிறோம், வருடம் முழுவதும் உணவு உட்கொள்கிறோம். இந்த வேலைக்கு ஓய்வு என்பதே கிடையாது, விடுமுறை என்பதே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த சமையல் செய்யக்கூடிய நபர்,
உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் கூட அவர்களும் ஓய்வு எடுக்க விரும்புவதில்லை, நாமும் ஓய்வு கொடுப்பதற்கு விரும்புவதில்லை. எவ்வளவு இறுகிய கடினமான உள்ளத்தோராய் நாம் இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை வேலை வாங்குகிறார், பின்பு அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கிறார். இந்த மாண்பு, இது உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாண்பு. நமக்கு கீழாக வேலை செய்யக்கூடியவர்கள், நாம் ஊதியம் கொடுக்கிறோம், அவர்கள் வேலை செய்கிறார்கள், இதோ நம்முடைய வேலைக்காரர்களுக்கு வறுமை இருக்கிறது, எனவே அவர்கள் சுற்றுலா செல்லாமல் விடுமுறை எடுக்காமல் அதிக நேரமாக வேலை செய்து அதிக பணத்தை சம்பாதித்து எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அதிக பணத்தை கொடுத்து அவர்களுடைய ஓய்வை நாம் விலைக்கு வாங்கி வருகிறோம், சுரண்டி விடுகிறோம். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, விவிலியத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே நிலத்திற்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். நிலம் விளைச்சலை கொடுக்கிறது, அந்த நிலத்திற்கு கூட ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். அறுவடை செய்துவிட்டு அந்த நிலத்தை அப்படியே எதையும் விதைக்காமல் வைக்கிறார்கள், அந்த நிலம் ஓய்வு எடுக்கிறது, பின்பு சிறிது காலம் கழித்து தான் அதிலே விவசாயம் செய்கிறார்கள். விலங்குகளுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு கூட ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். இன்று நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, உறவுகளுக்கு, குடும்பத்தாருக்கு, நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் நல்ல மனதோடு ஓய்வு கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் வெறும் ஊதியத்தை கொடுப்பதனாலேயே நாம் அவர்களை நம்முடைய அடிமைகளைப் போல நடத்தி கொண்டிருக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அவர்களிடத்திலே முகம் கோணுகிறோம், அவர்களை காயப்படுத்தும்படியாய் பேசுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்தில் நாம் இருந்தால், அந்த இடத்திலே, அந்த பணியாளருக்குரிய இடத்திலே நாம் இருந்தால் எப்படி இருந்திருப்போம்? உழைப்பாளர்களுடைய மாண்பை நாம் மதிக்க வேண்டும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வேலையை கொடுத்தார், அதே போல ஓய்வையும் கொடுக்கிறார். அவர் ஆயனில்லாமல் இருக்கக்கூடிய ஆடுகளை பார்த்து பரிவுள்ளம் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், அந்த பரிவு உள்ளம் நமக்கு தேவை. எத்தனையோ பிள்ளைகள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல திக்கற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலையில நாம் ஆயனைப் போல, அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கும் ஆயனைப் போல, அந்த ஆடுகளை பராமரித்துக் கொள்ளக்கூடிய ஆயனைப் போல இருந்து பரிவுள்ளத்தோடு நாம் ஒருவர் மற்றவரை பராமரித்துக் கொள்ள, ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க, ஒருவர் மற்றவருக்கு ஓய்வு கொடுத்து அதில் மகிழ்ச்சி காணும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கின்றார். எனவே என் அன்பிற்குரியவர்களே, ஓய்வு தேவை. ஓய்வு உடலுக்கு தேவை, மனதிற்கு தேவை என்பதை உணர்ந்து நாமும் செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்கள் நல்ல ஆயனே, பரிவுள்ளம் கொண்டவரே, இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து தருவீராக. இதோ அந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இயேசு ஆண்டவரே, இதோ எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, இவருடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. இதோ ஆயனில்லா ஆடுகளைப் போல பரிதவித்திருந்த பிள்ளைகளுக்கு நீர் பரிவு காட்டியது போல எங்கள் மீதும் பரிவு காட்டும். எங்களையும் நல்லாயனாய் இருந்து வழி நடத்துவீராக. இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இன்றே அவர்கள் எழுந்து நடக்கும்படியான நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, இதோ எங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுடைய தியாகத்தை உணர்ந்து
அவர்களுக்கு நாங்கள் ஓய்வு கொடுக்கும்படியாய் மனித உழைப்பை மாண்போடு பார்க்கும்படியான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும். இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து எங்கள் தேசத்தில் உள்ள நபர்களை நீரே காப்பாற்றும் ஆண்டவரே. இதோ விவசாயம் செய்யக்கூடிய நபர்களை ஆசீர்வதியும் இவருடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படியாக ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ நபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வட்டி கட்ட முடியாமல் கடனை அடைக்க முடியாமல் வேதனையோடு திக்கற்றவர்களாய் இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களை செய்யக்கூடியவரே நீரே இவர்களை தேற்றும். நீரே இவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தரலும். நீரே இவருடைய உழைப்பை ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்தருளும். இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் ஆண்டவரே. எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்துவீராக. இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தின் தலைவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்களாக எல்லா மக்களின் மீதும் பரிவு கொண்டவர்களாக உம்மை போல நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.